அதிகாரத்தில் இருக்கிறவங்க இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, மத்திய புலனாய்வு, இதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நினச்சோம். அது அரசியல் தலையீடு, அதிகார தலையீடு இருக்காதுங்க. இப்போ ஆட்சியாளர்களுடைய விரல்கள் ஆயிடுச்சு. இப்போ ஐயா மோடியுடைய விரல் நீட்டினா நீட்டும், மடக்குனா மடக்கும். அந்த மாதிரி வர்றதுனால இது ஒரு பழிவாங்கல் தான். பழிவாங்கிறது தான். இப்போ அவங்க எதிர்க்கிறாங்க, இந்தியான்னு ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறாங்க பிஜேபி எதிர்த்து. அதனால் இந்த மாதிரி அமைச்சர்கள் அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது ஒரு நெருக்கடியை கொடுக்குறது தான். வெள்ளால் எங்கே போச்சு அமலாக்கத்துறை? ஐயா ஜெகத்ராஜன் திடீர்னு காலையில் பணக்காரர் ஆகிட்டாரா இல்லை நீங்கள்? அது அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு உங்களை தொந்தரவு பண்ணுவோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஏன்னா அதிகாரம் எங்ககிட்ட இருக்கு. அது ரைச்சு சிரிச்சுக்க வேண்டியதான். ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது இது. ஆனால் நம்ம அதை நினைக்கிறோம், நம் இது ஒரு நாடு அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இது ஒரு நாடா? அது சூடுகாடு கொடுப்பு. நூற்றி 133 கிலோமீட்டர் நம்ம ஓடி வருது, ஒரு தடுப்பணை கூட இல்லை. அதான் 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை இருந்தால் போதுன்றாங்க. அவர் ஐயா சந்திரபாபு நாயுடு 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டு, அப்போ நான் பல தடவை பேசியிருக்கேன். அவர் 36 கிலோமீட்டர் தான் அவங்களுக்கு, நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது, ஒரு தடுப்பணை கூட இல்லை. அது முன்னாடி கட்டினது, அது ஒரே ஒரு தடுப்பணை உங்களுக்கு தெரியுது. அப்போ அது நோக்கம் இருக்கணும்ல, நீரை தேக்கணும், தேக்கி அதை வேளாண்மைக்கு பயன்படுத்தணும், குடிநீருக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கணும்ல. நாங்கள் எப்படி அணையை கட்டுவோம்? பல துணைகளை வேணால் கட்டுவோம், அணையை எப்படி கட்டுவோம்? அது காமராஜோட முடிஞ்சு போச்சு. என் நாடு என் மக்கள் அப்படின்னு நேசிச்ச தலைவங்க இல்லை இப்போ. இப்போ இல்லை, இது என் நாடு என் மக்கள் அப்படின்னு நேசிக்கிற தலைவர்களாக வந்துட்டதுனால, மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களின் ஆட்சியாக கொண்டு வந்துட்டதுனால இதெல்லாம் நடக்கலை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலை. இப்படி 1800 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பாட்டன் கல்லணையில் வந்து அங்கே கட்டி கரிகாலம் வந்து கட்டிச்சுட்டான். அது அணை கிடையாது, தடுப்பணை தான். அணையே கட்டக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா மனித உடலுக்கு இரத்த நாளங்கள் போல் பூமி தாயின் இரத்த நாளங்கள் நதி, அது ஓட விடணும், அங்கங்கே தேக்கிக்கணும். நீர் என்ன பண்ணோம், அங்கே ஒரு ஏரி, குளம், கம்மா, குட்டை, தாங்கல் அப்படி வச்சு தேக்கிக்கிட்டு தாய்கிட்டே குன்றி நதியை விட்டுணும். மாடு பசுமாடு வந்து கண்ணுக்குட்டியை குடிக்க விட்டு அது நினைக்க நம்ம உள்ளே தான் குடிக்குது, கண்ணுக்குட்டி தான் குடிக்குதுன்னு பாலை கறந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு கொஞ்சம் கட்டி விட்டுருவோம், கட்டிட்டு பாலை கறந்துட்டு ரொம்ப மனிதாபிமானத்தோடு மறுபடியும் திறந்து கொஞ்சம் ஒன்று பாலை வச்சு கண்ணுக்குட்டியை விடுவோம். அது மாதிரி நமக்கு வேண்டிய அளவுக்கு நீரை தேக்கிக்கிட்டு தாயிட்டு கடலை நதியை விட்டுறணும். அந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல தேக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டுங்களேன், தேக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீர் மட்டம் உயரும், நிலத்தடி நீர் உயரும், மற்ற இடங்களுக்கு நீர் போகாது. போகும்போது ஆற்று படுகையில் இருக்குது மற்ற உயிரினங்கள், ஆறு மரணிச்சிரும், மற்ற உயிரினங்களுக்கு நீர் எப்படி வரும், மற்ற இடத்துல நீர் தேக்கம் எப்படி வரும்? இப்போ ஓட விடணும், ஓட விட்டால் தான் பூமியின் எல்லா தலங்களையும் நிலத்தடி நீர் உயரும். இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ இல்லை, பண்டை தமிழர்களுடைய நீர் மேலாண்மை இப்படி தான் இருந்தது, இப்போ அப்படி இல்லை. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.